மக்கள், இதை பார்த்துட்டு இருக்க நல்ல உள்ளங்கள், எல்லா அறிவார செல்லங்கள், எனது உயிருக்கும் மேலான எனது ரேக்கி சேனல்ஸ், ரேக்கி குழந்தைகள், அவங்க எல்லாரும் எல்லா வளமும் பெற்று நீடூழி வாழணும், தீர்காயுசாக இருக்கணும்னு அம்மா வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நான் பேச போகிறது தங்கம். தங்கமே 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 அப்படின்னு பாட்டு பாடுவார்ல, அந்த மாதிரி தங்கம் எப்போ வாங்கலாம், அது ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம நினச்சோம்னா வாங்கிட்டு இருக்கோம்ல, அப்படி கிடையாதுங்கிறாங்க. தங்கம் என்றைக்கு எப்போது வாங்கலாம், எந்த ராசிக்காரங்க ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது, அதுவும் இருக்குது. ஓகே, தங்கத்தை எப்படி வாங்கலாம் இப்போ பார்ப்போம். தங்கம் நம்ம வாங்கினுடைய பர்பஸே வந்து என்னன்னா, நம்மளுடைய செல்வாக்கை காட்டுறதுக்கு. இந்தியன் செல்வாக்கு கூட தங்கத்தை எவ்வளோ இருக்கிறது தானே இருக்குது. அது மாதிரி நம்மளுடைய செல்வாக்கில் நம்மகிட்ட எவ்வளோ தங்கம் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது. இப்போ பொண்ணுக்கு எவ்வளோ நகை போட்டாங்க, அது 100 பவுன் போட்டாங்கங்க அப்படிம்பாங்க, 10 பவுன் போட்டாங்க, இல்லை 8 பவுன் நகை போட்டாங்கங்க. இந்த மாதிரிலாம் சொல்கிறது வந்து நம்ம நாட்டில் வந்து தங்கத்தை வச்சு தான் அந்த இதையே குடும்பத்தை இட போடுறாங்க, எவ்வளோ பொண்ணு நகை போடுறாங்க. அதாவது நான் முந்தையெல்லாம் யோசிப்பேன், நான் வேணாக டாக்டர் எனக்கு இந்த பொண்ணு பார்க்க வர படத்துலலாம் கொஞ்சம் வைக்குசாமல் எவ்வளோ பொண்ணு நகை போடுவீங்கன்னு கேட்டாங்க. அப்போவே எனக்கு தோணுச்சு இவங்களெல்லாம் வெளியே கட்டி விட்டேன்னு தோணுச்சு. ஆனால் பாருங்கள், அப்போ எனக்கு அந்த தைரியம்லாம் கிடையாது, எனக்கு அந்த தைரியம் கிடையாது. நாங்கள் அந்த மாதிரி வளர்க்கப்படவில்லை. நான் சொல்கிறது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் இல்லையா, வென் ஐ வாஸ் 25 இயர்ஸ். அப்போ தோணுச்சு எனக்கு, என்ன மனிதர்கள் நகையை வச்சு ஒரு குடும்பத்தையோ நகையை வச்சு பெண்களையோ இடப்படாதீங்க, அதுக்கெல்லாம் மேலே அவங்கள்ட்ட எவ்வளோ திறமைகள் இருக்கலாம். அதே படத்தான் அழகு என்பது இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு போயிடும். அந்த ரொம்பவும் ஓவராக இவ்வளோ முடி இருக்கணும், இவ்வளோ இது இருக்கணும், அதே அது அந்த காலம் போயிடுச்சுப்பேன். இப்போ காலை அப்படி அப்படி ட்ரெயின் எடுத்து போச்சு, பையன்னா கார் வச்சுருக்கானா, ஸ்கூட்டர் வச்சுருக்கானா, அவனுக்கு வந்து எத்தனை அக்கா தங்கச்சி இருக்காளுங்க, அது மட்டும் இல்லை வீடு சொந்த வீடு இருக்குதா, அது எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வீடாக இருக்குது, இல்லை எவ்வளோ சம்பளம் மாதம் வருது, இந்த கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கதை மாறி போச்சு, எங்கள் காலம் இருந்த கதை வேறு, இப்போ கதை மாறி போச்சு. அது மாதிரி ஆனால் தங்கம் வந்து என்னென்னா, எவ்வளோ நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு செக்யூரிட்டின்னு நினைக்கிறோம். நம்ம தேவையானப்போ அடம் வச்சுக்கலாம், தேவையானப்போ விற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அந்த ஒரு பொருள் தான், இப்போ ஃப்ரிட்ஜை வாங்கிட்டு நம்ம விற்க போகிறோம்னா 1000 ரூபா கேட்பாங்க. வேறு எந்த ஜாமான் டிவியாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் அதுக்கு அந்த வேல்யூ கிடையாது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் தங்கம் அப்படி இல்லை, இட்ஸ் எ செக்யூரிட்டி ஃபீல்டு நமக்கு வந்து, அதனால் தங்கம் அப்படின்னு வச்சுக்கிறாங்க. ஈவன் தென் வைரம் அதெல்லாம் விட தங்கத்துக்கு வந்து ஒரு நல்ல மதிப்பு இருக்குது. சரி, இந்த தங்கத்தை நம்ம எப்பப்பெல்லாம் வாங்கலாம், எப்படிப்பட்ட ராசிக்காரங்கள் எப்போ வாங்கலாம் அதை பார்ப்போம். பொதுவாக தங்கத்தை வந்து சனிக்கிழமை வாங்கவே கூடாது, முதல்ல அதில் ஆரம்பிப்போம். சனிக்கிழமை போய் எனக்கு லீவாக இருக்கணும், போய் தங்கத்தை வாங்காதீர்கள், வாங்கக்கூடாது, கூடாது, கூடாது. ரொம்ப சூப்பர் சூப்பராக தங்கம் வாங்கிக்கிறேன்னா புஷ்ய நட்சத்திரம், அது வந்து வியாழம் வந்துச்சுன்னா அது இன்னும் ரொம்ப ரொம்ப சூப்பர் பவர். பூஷ நட்சத்திரம் வந்துச்சுன்னா போய் தங்கத்தை வாங்கிடுங்க, புரிஞ்சுதா? ஆனால் அதுவும் சனிக்கிழமையிலலாம் இருக்கக்கூடாது, ஏன்னா வியாழக்கிழமையில வந்துச்சுன்னா சூப்பர். கொஞ்சா எந்த ராசிக்காரங்களுக்கு தங்கம் உகந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கத்தால் தங்க தூக்கி வரப்படாது யாருன்னா, மேஷம், கடகம், சிம்மம், தனுசு. இதில் என்ன ஒரு ஜோக்குன்னா, நான் தங்கமே ஓடமாட்டேன், நான் மேஷம்தான், தங்கமே ஓடமாட்டேன், அதுக்கு ஒரு சான்சஸ் வரல, சான்சஸ் வரலன்னா இந்த மாதிரியே போயிட்டுருக்கேன், இல்லை எங்கத்த போடுறது. சரி, அடுத்தது ரிஷபம், மிதுனம், கன்னி, கும்பம், அவங்க பிளெயினாக தங்கத்தில் அவ்வளவு போடுறது வந்து அவ்வளோ சிறப்பாக கொடுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஆறாக செக் பண்ணிட்டு போடுங்க, செக் பண்ணிட்டு போடுங்க. ரிஷபம், மிதுனம், கன்னி, கும்பம் இந்த 4 என்ன பண்ணலாம்னா, கொஞ்சம் பார்த்து தங்கத்தை வந்து பிளெயினாக தங்கத்தை போடாமல் அது கூட எதாவது கலந்து போட்டுக்கணும் அப்படிங்கிறாங்க. எதாவது கல், அவங்களுக்கு இஷ்டப்பட்ட கல் அந்த மாதிரிலாம் வச்சு போட்டுக்கோங்க அப்படிங்கிறாங்க. அவங்கள வந்து ஆறாக செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தங்கமே கூட நம்மளை இறக்கி விடுங்கிற மறந்துடக்கூடாது, ஏன்னா ஆராய்ச்சிக்கிங்களாம் தெரியும். அதுக்கு மேலே துலாம் ராசி, மகர ராசி எப்போதாவது வந்து ரொம்ப தங்கத்தில் பூஜிதமாக போட்டுக்கோங்க அப்படிங்கிறாங்க. மற்றபடி ரொம்ப அப்படி ஒன்றும் தேவையில்லை, உங்களுக்குலாம் டைமண்ட் போயிருங்க அப்படிங்கிறாங்க. கற்களுக்கு போயிருங்கிறாங்க, கற்கள் முக்கியத்தில். எந்த காலம் கொண்டும், எந்த காரணம் கொண்டும் ராகு காலத்தில் தங்கம் வாங்கக்கூடாது, அது புஷ்ய நட்சத்திரமாகவே இருந்ததுனால இருந்தாலும் சரி,
ராகு காலத்துல தங்கம் வாங்காதீங்க வாங்காதீங்க வாங்காதீங்க. ராகு காலத்துக்கும் தங்கத்துக்கும் ஆகாது. தயவு செய்து கண்ணுங்களா தெரிஞ்சு வச்சுக்கோங்க எந்த காரணம் கொண்டோம். புரிஞ்சுதா? ராகு காலத்துல தங்கத்தை வாங்காதீர்கள். சரி, இந்த தங்கம் சேர்றதுக்குன்னு நிறைய வந்து பதிகம்லாம் இருக்குது. தங்கம் வேணும் அப்படிங்கிறதுக்கு பதிகங்கள் இருக்குது, அது வாசிக்கலாம். இல்லை திங்கள் செவ்வாய் வியாழன் மற்றும் ஞாயிற்கு தங்கம் வாங்க நல்லது. அதே சமயத்தில் ராகு காலத்தில் வாங்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ராகு காலத்தில் இந்த நாட்களில் தங்கம் வாங்காதீங்க. புஷ நட்சத்திரம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். செவ்வாய் கோரையில் புதியவரை தங்கம் வாங்க நல்ல நேரம். செவ்வாய் கோரை வாங்கலாம் அப்படிங்கிறாங்க. புரிஞ்சு சக்கரங்களா? வடர்படையில் செவ்வாய் கோரையில் நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்தது அமாவாசை அன்று தங்கம் வாங்கக்கூடாது. இன்னைக்கு அமாவாசையாக இருக்குது, இந்த கல்யாணத்துக்கு உண்டான நகையெல்லாம் போய் வாங்கிடுவோமா அப்படின்னா அது தப்பு 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 தவளக்கம். சரிதானா? அமாவாசை அன்னைக்கு தங்கம் வாங்கவே கூடாது. அப்போ அதே போல் சனிக்கிழமை அன்னைக்கு தங்கமும் வாங்கக்கூடாது, தவிர்க்கணும். சனிக்கிழமை அமாவாசை வாங்கக்கூடாது. அதே சமயம் ஏகாதசி அன்னைக்கு போய் தங்கம் வாங்கலாம். ஏகாதசியில் தங்கம் வாங்கலாம். அடுத்தது நம்மளுடைய நட்சத்திரங்களே வந்து ராஜ நட்சத்திரம் எதுன்னா அது புஷ நட்சத்திரம், அங்கே வாங்கலாம். பௌர்ணமி அன்னைக்கு வாங்கலாம். புஷ நட்சத்திரத்தில் வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க. புஷ நட்சத்திரம் பற்றி ரொம்ப சொல்கிறாங்க. புஷ நட்சத்திரம் அன்னைக்கு வாங்க ரொம்ப நல்லது. ஸோ தங்கத்தை வாங்கிறது மட்டும் இல்லை, அது இனி வரும் காலத்தில் நீங்கள் எல்லாருக்கும் ஒரு லாக்கர் இல்லாமல் வைக்காதீங்க. யூ பி கேர்ஃபுல். ஏன்னா எத்தனை பேர் வீட்டில் அந்த லாக்கரை வந்து சரியாக வைக்காமல் நான் ஒரு 600 pounds, 500 pounds இருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணணும், கொண்டு போய் லாக்கரில் வைக்கணும்ல. அப்படி வைக்காமல் காணாமல் போய் அதுக்கு பாடாப்பட்டு அதுக்கு ரேக்கியை போட்டு என்ன அதுக்கு நிறையா நடந்திருக்கு. அது மாதிரிலாம் புரிஞ்சிச்சா? எத்தனையோ பவுன் தான். ஆனால் ஒருத்தவங்களுக்கு 160 pounds போய் 160 pounds கிடச்சிருக்கு. மற்றவங்களுக்கு 80 lakhs போய் 80 lakhs கிடச்சிருக்கு. அதெல்லாம் ரேக்கியை நடந்துருக்கு கண்ணுங்களா. நான் அதை பெருமையாக சொல்லிக்கலை. இதான் அந்த ரேக்கியில் நடக்குது. புரிஞ்சுதா? நடக்குது. ரேக்கியில் வந்து என்னென்னா நம்ம எவ்வளோ தூரம் அதை யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு அதில் வந்து நிறையா விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும். ஏன்னா இந்த தங்கத்தை கூட நான் என்ன நினைப்பேன்னா தங்கம் கூட ரேக்கியில் நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்களோ அது கிடச்சிருக்கு. எத்தனையோ பேருக்கு எங்களுக்கு இவ்வளோ தங்கம் வேணும்னு கேட்டுப்பாங்க, அது கிடச்சிடும். அந்த மாதிரி கொஞ்சம் செகண்டில் ஸோ வாட் ஐம் டெல்லிங் இஸ் தங்கம் அப்படிங்கிறது எப்படின்னா எதுக்காக நம்மளுடைய அதை காட்டி நம்மளை வந்து பண்ணப்படுறது ஒன்றுமே கிடையாது. அது ஒன்று. ரெண்டாவது தங்கம் தேவைதான். ஓரளவுக்கு உடம்புல போட்டால் நல்லது பெண்களுக்கு. ஆண்களுக்கு வந்து இது வெள்ளி போடணும் கையில், இது பெண்களுக்கு இது போட்டலாம். இப்போ ஒரு சயின்ஸ் சொல்லுது பெண்கள் எல்லாம் வெள்ளி ஒன்று போட்டுக்கிட்டால் கூட நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நான் கூட வெள்ளி வளையல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் போடுறதுக்குன்ட்டு, வாங்கி வச்சு போட்டுக்கிட்டு இருக்கேன். புரிஞ்சிச்சா? இந்த மாதிரி ஸோ வெள்ளி தங்கம் வெள்ளி தட்டில் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. தங்க தட்டில் சாப்பிட வேண்டாம். தங்க விளக்கு ஏற்ற வேண்டாம். தங்கத்தில் விளக்கு நீங்கள் எவ்வளோதான் செல்வந்தராக இருந்தாலும் தங்கத்தில் விளக்கு போட வேண்டாம். அதை விட பவரானது என்னன்னா நம்ம கிறிஸ்தவ விளக்கெல்லாம். அதில் எல்லா கிறிஸ்தவ விளக்கும் வாங்கி வச்சு அதை முதல்ல பாருங்க. கிறிஸ்தவ விளக்கு வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே கண்ணுங்களா? இது எல்லாத்தையும் விட வாழ்க்கையில் தங்கத்துக்கும் மேலானது ஒன்று இருக்குன்னா இந்த உலகத்திலேயே அது ரேக்கியாக தான் இருக்க முடியும். அந்த ரேக்கியை வாங்கி இனிஷியேஷன் வாங்கிட்டீங்கனாலே நீங்கள் 1 crore தங்கம் வாங்கினதுக்கு அடையாளம். ஒரு சித்தராக ஆயிடுவீங்க. அவ்வளோ பவர் கிடைக்கும். அதை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக் கண்ணுங்களா. பாய்.